வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வந்து வீச்சு வலை வீசி மீன் பிடிக்க தான் வந்து பார்க்க போறோம். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோஜ்பூங்கா தான். ரோஜ்பூங்கா பாலத்து கீழே தான் வந்து அண்ணன் வீச போறாங்க. ஆ சரி, மீன் வந்து உள்ள வளக்குது. நடக்கும்போது பார்த்து நடக்கணும், ஆக்குகள்லாம் இருக்கு, வெட்டி விட்டுரும். விசப்புறீங்களாண்ணே? ஆ, வீசிட்டாங்க. என்ன மீன்? மீன் பட்டிருக்கு. போங்க போங்க, மேல போங்க. என்ன மச்சான் மாட்டிருக்கா? அம்மா, ஏகப்பட்ட மீன் மாட்டிருக்கப்பா. ஊடகம் ஊடகம் அப்பா, செம்மையா மாட்டிருக்க. சைஸ் ஊடகம், மணலை மீன் மாட்டிருக்கு. மலை சட்டிட்டு வந்து பரம்பரை ஊடகம். நல்ல சைஸ் ஊடகம், நல்ல விலை போகும் இந்த மாதிரி ஊடகம். ஒரு கிலோனா ஊடகத்தை பாருங்க. அடுத்த ஒரு ஊடகத்தை பாருங்க. குறுங்க மீன் மாட்டிருக்கு. குறுங்க, ஊடகம், மணலை, அப்புறம் வந்து சுண்டுபிடி, பன்னிச்சத்த. ஊடகம் வந்து நல்ல சைஸ் ஊடகம் பாருங்க, எவ்வளவு சைஸ் இருக்குன்னு பாருங்க. நல்ல பெரிய சைஸ். பனிச்சத்தை விட்டுருமா? பனிச்சத்தை விட்டுருவோம், வேண்டாம். குருங்க அப்படியே விரைச்சிட்டு பாருங்க. குருங்க அப்படி பட்டு விரைச்சிட்டு பாருங்க. என்னண்ணா? ஆமாண்ணா, மீன் தானே. இந்த பாருங்க, வளர்க்குறத பாருங்க. என்ன அதில் கணக்கு பண்ணி போடுங்கண்ணே. என்ன? ஆ, அதில் போடுங்கண்ணே. மச்சான் மச்சான், அந்த ஊர் பாருங்க, வந்துட்டே இருக்கு. வீசிட்டாங்க, ஆனால் மீன் மாட்டிருக்கான்னு தெரில, அதில்தான் சுழி போட்டு போச்சு. இந்த இடத்துல இறங்கும்போது பார்த்தா இறங்கணும், ஆக்குகள் நிறைய இருக்கும். வலை இழக்குனாங்க, மீன் எல்லாம் வெளியே ஓடிடுச்சு. சுண்டா ஆடுது.
அப்ப அந்த ஒரு மீன் தான் உலகிட்டு வந்துச்சானே வந்துச்சான் அதுக்கு கொடுவான் டாப்ல கூட கூட எடுத்து வரையா எதுக்கு இந்த அவங்க இங்கே வளர்க்குது அங்கே போட முடியாது எனக்கு ஆக்குகள் நிறைய இருக்கு நம்ம வலையை இழக்கணும் அங்கிட்ட போல கெழுது தான் மாட்டுச்சு மச்சம் பொறுக்க கொண்டு போயிட்டாங்க கெழுது எங்கே மச்சா அங்கே வண்டி வச்சிருக்கீங்களா ஆக்கு நிறைய இருக்கோண்ணே பண்ணிச்சுத்த மச்சானு கொடுங்க அவிச்சு சாப்பிடாப்ல சைஸ் பண்ணலையா போடு ஏ அப்பா என்ன சரையா வால் அடிபட்டு வந்திருக்கு என்னன்னு ஐயோ செத்தகிலேயே பிடிச்சிருக்குமா சைஸ் நல்ல சைஸ் மீன் ஆனால் வால் அடிபட்டுருக்கு ஒரு பன்னிச்சத்த ரெண்டு கடல் விட்டுருமா பெருசுமா கட்டி தூர போட்டு சாப்பிட வேண்டாம் நல்ல கதியா இருக்கு நம்ம கண்ணில் மாட்டிட்டு ரெண்டு விசில பிடிச்ச மீனை பாருங்க என்னண்ணா இப்போ இந்த சைடு வந்து இறங்கி மீன் பிடிக்க போறாங்க வளக்குதா என்ன இங்க எவ்வளவு வந்துட்டு பாருங்க முரல் சரியான மீன் அலையுது முரல் கிடக்குன்னு நினைக்கிறேன் இந்த இங்க மீன் அலையுது என்னண்ண பொடி முரல்ண்ண இந்த வலைக்கு நிக்க மாட்டேங்கண்ணே இறங்குற வலை இறங்குறக்குள்ளயும் அது ஓடி ஓடிடுது உங்க மீதான் ஊட்டிப்புலாம் நிறைய வருது பாக்குறீங்களா டெய்லி பாத்துக்கிட்டு உங்களை பார்த்துதான் வண்டியை ஓரம் அடிப்பு சரிண்ணா சரி சரி பாருங்க முரல பாருங்க
முரல் தான், பொடி முரல். ஆனால் இதில் முரல் பிடிக்கணும் நல்லா, எந்த வலையில் பிடிக்கும் முரல். இது வந்து ஆளுக்கு உள்ளது வீச்சோல ஒன்று கிடக்கு முரல் கிடக்குண்ண. இந்த ரெண்டு பஞ்சிக்கலியா அடுத்து வீச போறீங்களா எப்படி? ஆ சரி சரி. செத்துச்சு பண்ணி செத்த மறுபடியும் அங்கிட்டு ஏறிட்டேன். விட்டு என்னண்ணா விடுப்பா, பொடி மாறி எல்லாத்தையும் விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு. இதுல போட்டீங்க எப்படி ஓடும் ஏன்னா? இங்கிட்டு போடுங்கண்ணா, இங்கிட்டு போடுங்க. அந்த பண்ணி செத்து செத்து கிடக்கு பாருங்க, அதை எடுத்து வெளியே போடுங்க. போது போது அடுத்து வீச போறாங்க. அப்போ அடுத்தது ராலா மாட்டிட்டு ராலு மாட்டுதா? ஒண்ணு இல்ல அவ்வளோதானே. மீன் வந்து முரல் மீன் தான் வந்து அதிகமான அளவு வளர்க்குது. இறால் தட்டலண்ணா, இந்த மீன் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன வச்சா போமா? ஆ சரி போங்க வாங்க.